ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2022 ரிலீஸ் ஆன புஜிலா ரா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும். கில்லர் யாருன்னு நம்மளை குழப்பையும் விட்டுருப்பாங்க. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, வாரங்கல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அடுத்தடுத்து கரெக்டா 8 வயசு பிள்ளைங்களா கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. ஆனா கொலையாளி பத்தி போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோ அந்த ஊருக்கு வந்ததும் இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. கரெக்டா கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க போறப்ப ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் வந்து ஹீரோக்கு பதிலா அப்பாயிண்ட் பண்றாங்க. அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஹீரோ தான் அந்த கில்லர்னு தெரிய வருது. உண்மையிலே ஹீரோ தான் அந்த கில்லரா, ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த கில்லர் யாரு, ஹீரோக்கும் அந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம்னு இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்க ஒரு டாக்டர் நர்ஸ் கிட்ட நாளைக்கு ஆபரேஷன் சொன்ன நேரத்துல நடந்துடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே நேரம் ஒருத்தர் ஒரு கார் டயரை பங்க்சர் ஆக்கி காத்த புடுங்கி விட்டுட்டு இருக்கான். டாக்டர் வீட்டுக்கு கிளம்பலான்னு காரை பாக்குறாரு. பார்த்தா டயர் பங்க்சர் ஆயிருக்காரு. அப்படின்னா டாக்டரோட கார்ல இருந்து தான் அவன் காத்த இறக்கி விட்டுருக்கான். டாக்டர் வேற வழி இல்லாம அங்கிருந்து மேல் நர்ஸ் கிட்ட பைக்கை வாங்கிட்டு கிளம்புறாரு. அப்ப ஒருத்தர் முகமூடி போட்டுட்டு ஒரு கட்டையில ஆணியோட ஷார்ப் பக்கம் வெளியே தெரியற மாதிரி அடிக்கிறான். இவனை கில்லர்னே சொல்றேன். இதே நேரம் டாக்டர் ஓட்டிட்டு போன பைக்லயும் பெட்ரோல் இல்லாம பாதி வழியிலயும் நின்று போயிடுது. பைக்கை விட்டு இறங்குனதுமே டாக்டருக்கு நீ இன்னைக்கு சாக போறன்னு ஒரு மெசேஜ் வருது. லேட் நைட்டு, அதுவும் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல இப்படி ஒரு மெசேஜை பார்த்ததோ டாக்டருக்கு பிபி ஏறுது. அப்ப டாக்டருக்கு பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா கில்லர். அவன் ஆணி அடிச்சு வச்சிருந்தான்ல, அந்த கட்டையை வச்சு டாக்டர் அடிக்க ஆணி தலையிலேயே குத்தி அங்கேயே இறந்து போயிடுறாரு. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ரேடியோல நியூஸ் வாசிட்டு இருக்காங்க. அதாவது இது வரைக்கும் வாரங்கல்ங்கிற ஊர்ல 8 வயசுல இருக்கிற 3 சின்ன பொண்ணுங்க கடத்தப்பட்டிருக்கதா தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ ஒருத்தர் கார் ஓட்டிக்கிட்டே கேட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இன்னைக்குதான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காரு. ஹீரோ இந்த ஊருக்கு புதுசு, அதனால எஸ்ஐ தான் ஹீரோக்கு வீடு பிடிச்சு கொடுத்தது. இவர் தான் லோக்கல் எஸ்ஐ, இவங்க ஹீரோவோட ஒய்ஃப், இவர் ஹீரோட மாமனாரு. ஹீரோக்கு 8 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. ஹீரோ ஒய்ஃபு எஸ்ஐ கிட்ட தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து சொல்ல சொல்றாங்க. எஸ்ஐ கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ அடுத்த நாளே டியூட்டியில ஜாயின் பண்றாரு. எஸ்ஐ ஹீரோ கிட்ட அவர் பொண்ணுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் விசாரிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த ஸ்கூல் பிரின்சிபலையும் தெரியும், அங்க உடனே அட்மிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. ஹீரோ தன்னோட பொண்ணையும் ஒய்ஃபையும் கூட்டிட்டு அந்த ஸ்கூலுக்கு போறாரு. ஹீரோ ஒய்ஃப் பிரின்சிபல் கிட்ட, என் பொண்ணு ஸ்டடீஸ்ல கொஞ்சம் வீக்கு, நீங்க தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும்னு சொல்றாங்க. பிரின்சிபலும் எஸ்ஐக்கு தெரிஞ்சவங்கனால அட்மிஷன் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இதோட இந்த சீன் முடியுது. ஹீரோ பொண்ணுக்கு அட்மிஷன் போட்டுட்டு ஸ்கூலை விட்டு வெளியே வரப்ப ஒருத்தர் ஐஸ் வண்டியில ஐஸ் வித்துட்டு இருக்கத பாக்குறாரு. அவனை பார்த்ததுமே ஹீரோக்கு சந்தேகமா இருக்க, அவனும் ஹீரோவை பார்த்ததும் ஒரு வணக்கம் வைக்கிறான். அப்ப ஹீரோக்கு எஸ்ஐ கால் பண்ணி உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. ஸ்டேஷன்ல ஒரு பேரண்ட் அவங்க பொண்ணு காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. ஹீரோ இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே 3 சின்ன பொண்ணுங்களை காணோம்னு நியூஸ் வந்துச்சு இல்லையா. கரெக்டா 8 வயசு பொண்ணுங்களா காணாம போறது இந்த ஊர்ல அடிக்கடி நடக்கிற சம்பவமா இருக்கு. இப்பயுமே ஒரு சின்ன பொண்ணுதான் காணாம போயிருக்கா. அதனால ஹீரோ இந்த கேஸ தீவிரமா விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. பொண்ணு எப்ப காணாம போச்சுன்னு கேட்க டான்ஸ் கிளாஸ் போயிட்டு திரும்ப வீட்டுக்கே வரலன்னு சொல்லி அவங்க அம்மா அழுகிறாங்க. ஹீரோ உடனே அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு போய் விசாரிக்க போறாரு. டான்ஸ் டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ்க்கு வந்திருக்கா. அந்த பொண்ணோட வீடு இங்கிருந்து 3வது தெருவில்தான் இருந்திருக்கு, அதனால தனியாவே வீட்டுக்கு போயிருவாங்களாம். அப்ப வீட்டுக்கு பக்கத்துல தான் தொலைஞ்சு போயிருக்கான்னு ஹீரோக்கு புரியுது. டான்ஸ் டீச்சர் சொன்ன அந்த தெருவுக்கு போய் பாக்குறாரு. அந்த தெருவோட முக்குல ஒரு வீட்டுல மட்டும் ஒரு சிசிடிவி கேமரா மாட்டிருக்கு. உடனே அந்த வீட்டு ஓனரை புடிச்சு அந்த பொண்ணு காணாம போன அன்னைக்கு ரெக்கார்ட் ஆனதை பாக்குறாங்க. காணாம போன அந்த பொண்ணு அந்த வீடியோல தெரியறா. அந்த பொண்ணு ஒரு குச்சியை சாப்பிட்டுக்கிட்டே வரா. கரெக்டா தெரு முக்குல அந்த ஐஸ்கிரீம சாப்பிடாம கீழே போட்டுட்டு நடந்து போயிடறா. அது தெரு முக்குங்கனால கேமரால அது வரைக்கும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹீரோ உடனே அந்த இடத்துக்கு போறாரு. அங்க ஐஸ் குச்சி இன்னும் அதே இடத்துல தான் இருக்கு. ஹீரோ அதை ஒரு கவர்ல போட்டு எடுத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ மாமனார் டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப நியூஸ்ல சின்ன பொண்ணுங்க வரிசையா காணாம போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ஹீரோ ஒய்ஃப் ரொம்பவே பயப்படுறாங்க. ஹீரோ கிட்ட பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பவே பயமா இருக்குன்னு சொல்ல ஹீரோ அவர் ஒய்ஃப் கிட்ட, நானே ஒரு போலீஸ், அதெல்லாம் ஒன்னு நடக்காது, நான் பாத்துக்கிறேன்னு தைரியம் சொல்றாரு. அடுத்த நாள் பொண்ணு ஸ்கூல்ல விடுறதுக்கு ஹீரோவும் அவர் ஒய்ஃப் 2 பேருமே போறாங்க. ஹீரோ அவர் பொண்ணு கிட்ட சாக்லேட் கொடுத்ததும் அவர் பொண்ணு அதை ஹாப்பியா வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போறா. அப்ப அங்க இன்னொரு சின்ன பொண்ணு இவங்கள பார்த்ததும் ஹீரோ ஒய்ஃப் அந்த பொண்ணுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுக்குறாங்க. இத ஸ்கூல் பிரின்சிபல் மாடியில இருந்து ஒரு மாதிரியா டென்ஷனா பாக்குறாங்க. ஆனா ஏன் அப்படி பார்த்தாங்கன்ற காரணத்தை இப்ப சொல்லல. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஒரு லேப் டெக்னீஷியன் ஹீரோக்கு கால் பண்றாரு. ஹீரோ ஒரு ஐஸ் குச்சியை எடுத்து கவர்ல போட்டார்ல, அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருப்பார் போல.
அந்த ஐஸ் குச்சியில ஒரு ட்ரக் இருக்குன்னு அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டா உடனே மயக்கம் வந்துடுமா. மயக்கம் தெரியறதுக்கே குறைஞ்சது 6 மணி நேரத்துல இருந்து 2 நாள் கூட ஆகுமா. இதை லேப் டெக்னீஷியன் ஹீரோ கிட்ட சொல்றாரு. உடனே ஹீரோ எஸ்ஐ கிட்ட அந்த ஏரியால ஐஸ் விற்கிறவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு. மொத்தம் 14 பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு கான்ஸ்டபிளையும் ஐஸ் விற்கிற ஆள் மாதிரி நிக்க வச்சிருக்காங்க. எஸ்ஐ அந்த கான்ஸ்டபிள் அடிக்கிற மாதிரி விசாரிக்கிறப்ப ஒருத்தனுக்கு மட்டும் பயங்கரமா வேர்த்து வடியுது. இதை ஹீரோவும் நோட் பண்றாரு. மிச்ச எல்லாரையும் போக சொல்லிட்டு அவனை மட்டும் அடிச்சு விசாரிக்கிறாங்க. இவன் என்ன சொல்றானா, ஒரு 2 பேர் பைக்ல வருவாங்களாம், வந்து நிறைய காசையும் கொடுத்துட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீமையும் கொடுத்துட்டு போவாங்களாம். அந்த ஐஸ்கிரீம்ல தான் மயக்க மருந்து இருக்கும் போல. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைங்க மயங்கி விழுந்துறாங்க. இப்ப அப்படியே இன்னொரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கா. இத ஒரு ஆட்டோல இருந்தபடி 3 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஆட்டோ கிட்ட வர்றப்ப இந்த லேடி பிஸ்கட்ல மயக்க மருந்த தெளிக்குது. அந்த பொண்ணு கிட்ட போய் பிஸ்கட் வேணுமா பாப்பான்னு சொல்லிட்டு கொடுக்கவும் அந்த சின்ன பொண்ணு வாங்கி சாப்பிடறா. சாப்பிட்டதுமே அந்த பொண்ணு மயங்கிறா. இன்னொருத்தன் ஒரு சாக்கு மூட்டையில அந்த பொண்ணை உள்ள தூக்கி போட்டுறான். அப்ப கரெக்டா அந்த பக்கமா ஹீரோ வரவும் இவன் குப்பை ஆள்ற மாதிரி நடிக்கிறான். ஹீரோ போறப்ப அவன் சாக்குல இருந்து ரத்தம் வரத பாக்குறாரு. உடனே வண்டியை நிப்பாட்டி சாக்க கழட்டி காட்ட சொல்றாரு. இவனுக்கு பக்குன்னு இருக்கு. அப்ப சாக்குல ஒரு செத்த எலி எடுத்து ஹீரோ கிட்ட காட்ட ஹீரோ இவன் குப்பை அழுறவன் தான் போலன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்ப அந்த குழந்தைய ஹீரோ நோட் பண்ணல. அடுத்த சீன்ல ஹீரோ வைஃப் கிட்ட சின்ன பொண்ணுங்கெல்லாம் காணாம போனதை பத்தி சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. நேத்து கூட ஒரு பொண்ணு காணாம போயிருக்கான்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோவோட வைஃப் அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு கூட அனுப்ப வேண்டாம்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோக்கு கடுப்பாகுது. அப்ப எஸ்ஐ ஹீரோ கிட்ட ஒரு சின்ன பொண்ணோட டெட் பாடி இருக்கிறதா சொல்லவும் ஹீரோ உடனே கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு. பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு செத்து போயிருக்கா. இந்த பொண்ணுக்கு தான் ஹீரோ ஒரு தடவை ஸ்கூல் கிட்ட வச்சு சாக்லேட் கொடுத்தது. ஹீரோ அதை நினைச்சு பாக்குறாரு. அடுத்த அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. இந்த பொண்ணோட ஹார்ட்டை யாரோ எடுத்திருக்காங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. அப்ப ஒருத்தனை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட உடம்ப கட் பண்ணி ஹார்ட்டை வெளியே எடுக்கிறான். இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு இன்னொரு டாக்டரை காட்டுறாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனை பத்தி பேசிட்டு இருக்காரு. இதே நேரம் இந்த டாக்டரை பாக்குறதுக்கு ஹீரோவோட வைஃப் வராங்க. தன் பொண்ணுக்கு சிவியரா காய்ச்சல் இருக்குன்னு சொல்லவும் டாக்டர் மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. காய்ச்சல் குறையலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஹீரோ வைஃபும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோக்கு ஒரு கால் வருது. இன்னொரு சின்ன பொண்ணோட டெட் பாடி வயல் வெளியில இருக்கிறதா தகவல் வருது. ஹீரோ உடனே அங்க போறாரு. இவர் தான் டெட் பாடியை பார்த்து போலீஸ்க்கு தகவல் சொன்னது. விடிய காலையில 5 மணிக்கு தான் பார்த்தாராம். ஆனா நைட்டு 11 மணிக்கு வயல்ல இருந்து போயிருக்காரு. ஆனா அப்ப எல்லாம் டெட் பாடி இல்லையா. சோ கில்லர் டெட் பாடியை நைட்டு 11 மணில இருந்து 5 மணிக்குள்ளதான் வந்து போட்டிருக்கணும். எதுக்கு அந்த டைமை சூஸ் பண்ணான்னு எஸ்ஐ கேட்க, அப்பதான் இந்த ஏரியால பவர் கட் இருக்கும் போல, அதனால சிசிடிவி கேமரா இருந்தாலோ ரெக்கார்டாக வாய்ப்பு இல்லைன்னு தெளிவா அதை பண்ணிருக்கான். சோ கில்லர் பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த கொலைகளை பண்றதா ஹீரோ சொல்றாரு. அதுக்கு எஸ்ஐ கில்லர் ஒரு சைக்கோவா இருக்கலாம்னு சொல்றாரு. ஏன்னா சின்ன பொண்ணுங்களை கொண்டுட்டு ஹார்ட்டையும் எடுத்துட்டு போறான்னு சொல்லவும் அப்படின்னா இவன் இந்த காசுக்காக கூட பண்ணலான்னு ஹீரோ சொல்றாரு. பொதுவா ஹார்ட்டை வெளியே எடுத்தா ஒரு 4 மணி நேரத்துல டிரான்ஸ்பிளான் பண்ணிடணும். அதனால அந்த ஏரியால போய் விசாரிக்க சொல்றாரு. யாருக்கெல்லாம் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்குன்னு விசாரிச்சா அதை வச்சு கில்லரை நெருங்க முடியும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல சில பேர் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுன மாதிரி இருக்கு. கேக்கை பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கறனால மேபி நேத்து நைட்டு தான் கொண்டாடிருப்பாங்கன்னு கெஸ் பண்றாங்க. அதனால இவங்களை விசாரிச்சா ஏதாவது லீட் கிடைக்கும்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஹீரோ எஸ்ஐ கிட்ட இங்க பார்ட்டி கொண்டாடுனது யாருன்னு விசாரிச்சு அவங்களையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு. ஹீரோ அந்த பசங்க கிட்ட அவங்க பார்ட்டி அப்ப எடுத்த வீடியோ வாங்கி பாக்குறாரு. அப்ப அந்த வயல் கிட்ட ஒரு வேன் போனது தெரியுது. அந்த வேனை ஜூம் பண்ணி பாக்குறாங்க. நம்பர் பிளேட்டை வச்சு அந்த வேன் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது ஹீரோ பொண்ணு படிக்கிற ஸ்கூல் வேன் தான் அது. உடனே ஹீரோ ஸ்கூலுக்கு போய் டிரைவர்ஸ் எல்லாரையும் வர சொல்லி விசாரிக்கிறாரு. அப்ப ஹீரோ இந்த வேன் நம்பரை சொல்லி யார் அந்த வேன் டிரைவர்னு கேட்க ஒருத்தி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ பின்னாடியே துரத்திட்டு போய் அவனை போய் பிடிச்ச, சார் நான் செயினை தெரியாம திருடிட்டேன்னு சொல்றான். பார்த்தா அவன் ஸ்கூல் வேன்ல வந்த ஒரு பொண்ணு கிட்ட செயினை திருடி இருக்கான்னு தெரியுது. ஆனா இவன் கொலை பண்ணலன்னு சொல்றான். ஹீரோக்கு இவன் சொல்றதுல நம்பிக்கை இல்ல. ஸ்கூல் சிசிடிவில போய் பாக்குறாரு. பார்த்தா கொலை நடந்த அன்னைக்கு அதாவது அந்த நைட்டு ஃபுல்லாவே ஸ்கூல் வேன் ஸ்கூல்ல தான் இருந்திருக்கு. அப்படின்னா இந்த ஸ்கூல் வேன் நம்பர் பிளேட்டோடயே கில்லர் வேற ஒரு வேனை வச்சு கிட்னாப் பண்ணி கொலை பண்றான்னு தெரியுது. அடுத்த சீன்ல ஹீரோக்கு மேலதிகாரி கால் பண்றாரு. இது வரைக்கும் மொத்தம் 6 குழந்தைகள் கிட்னாப் செய்யப்பட்டிருக்காங்க. 2 குழந்தைகள் கொடூரமா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஹீரோவை சீக்கிரமே கில்லரை கண்டுபிடிக்க சொல்லி பிரஷர் பண்றாரு. ஹீரோ மேலதிகாரி கிட்ட காணாம போறது சின்ன பிள்ளைங்கனால முக்கியமா பார்க் பிளே கிரவுண்ட்ல ஃபுல்லா போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கதா சொல்றாரு. கடத்தி கொலை பண்றவே ஒரு குரூப்பா சேர்ந்துதான் பண்றதா ஹீரோ சொல்றப்ப ஆட்டோல வந்த கிட்னாப் குரூப்பை காட்டுறாங்க. சாக்கு பையோட நடந்து வரான். அதே மாதிரி ஃபேக்கான ஸ்கூல் வேனையும் காட்டுறாங்க.
ஒரு சின்ன பொண்ணை கடத்தி வேன்ல தூக்கி போட்டு உடனே அங்கிருந்து கிளம்புது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து குவியுது. ஹீரோக்கு ப்ரெஷர் தலைக்கேறுது. ஒரு பக்கம் ஆட்டோ கேங்கு ஒவ்வொரு குழந்தைங்களையா போய் கிட்னாப் பண்றதை காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கதறி அழுகிறாங்க. ஹீரோவும் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்றாரு, ஆனா ஒரு க்ளூ கூட கிடைக்கல. குழந்தைங்க அடுத்தடுத்து காணாம போறதுனால பேரண்ட்ஸ் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஹீரோவை மேலதிகாரி கூப்பிட்டு கண்டபடி திட்டுறாரு. ரெண்டு நாள்ல கேஸ முடிக்கலன்னா ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோவும் கொலை நடந்த இடத்துலையும் கிட்னாப் செய்யப்பட்ட இடங்கள் எல்லாத்துலயுமே அதை சுத்தி இருக்கிற அத்தனை இடங்கள்லயுமே கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜஸ தரோவா செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் சாக்கு மூட்டையோட ஒரு கிட்னாப்பர் இருப்பான்ல, அவன் ஒரு வீடியோல இதே சாக்கு மூட்டையோட போறது தெரியுது. ஹீரோக்கு அவன் மேல ஏற்கனவே டவுட் இருக்கும், இப்ப கூட கொஞ்சம் டவுட் வரவும் அவனை ஜூம் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அவன் கொண்டு போற சாக்குல ஒரு சின்ன பொண்ணோட கை மட்டும் வெளியே தெரியுது. சோ ஹீரோ இவன் தான் கிட்னாப்பர்னு கன்ஃபார்ம் பண்றாரு. உடனே எஸ்ஐக்கு தகவலை சொல்லி அவன் போட்டோவோட எல்லா இடங்களையும் போட்டு சிட்டியவே அலர்ட் பண்ணிடுறாரு. இதே நேரம் அந்த கிட்னாப்பரை காட்டுறாங்க. அவன் இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்களை கடத்தி ஒரு வீட்டில் வச்சிருக்கான். இன்னும் ரெண்டு நாளில் இந்த பொண்ணுங்களை மும்பைக்கு அனுப்பணும்னு அவன் கேங் கிட்ட சொல்றதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஒரு டீனேஜ் பொண்ணு அவன் அம்மா அப்பா கூட ஸ்டேஷனுக்கு வர தன்னை ஒரு ஆள் ஈவ்டைஸ் பண்ணிட்டு அசிங்கமாவும் நடந்துகிட்டதா சொல்லி அழுகிறாங்க. ஹீரோ எஸ்ஐ கிட்ட அது என்ன பிரச்சனைன்னு பார்க்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. எஸ்ஐ அந்த பொண்ணை அவன் யூஸ்வலா வர இடத்த காட்ட சொல்லி அவனுக்காக வெயிட் பண்ண சொல்றாரு. இந்த பொண்ணு கிட்ட மறுபடியும் டீஸ் பண்ண வரப்ப அவனை கையும் கழுவமா பிடிச்சிடலான்னு எஸ்ஐ அப்புறம் ரெண்டு போலீஸ்காரங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ரெண்டு பேர் பைக்ல வரத காட்டுறாங்க. இவங்க தான் ஈவ் டீசிங்ல இன்வால்வ் ஆனவங்கன்னு எஸ்ஐக்கும் புரியுது. கடைசியில இவங்க யாருன்னு பார்த்தா கிட்னாப்பர். கிட்னாப்பர் தான் இந்த பொண்ணு கிட்டையும் தப்பா நடந்திருக்கான்னு தெரிய எஸ்ஐ உடனே ஹீரோக்கு தகவலை கொடுக்குறாரு. ஹீரோவும் உடனே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி மின்னல் வேகத்துல ஸ்பாட்டுக்கு வராரு. இதே நேரம் கிட்னாப்பரும் அந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ண வர எஸ்ஐ கன்னோட வரத பார்த்ததும் கிட்னாப்பர் சுதாரிச்சு அந்த பொண்ணை புடிச்சு வச்சுக்கிறான். கிட்னாப்பரோட கையில ஷார்ப்பான ஒரு கம்பி இருக்கும், அதனால எஸ்ஐ அந்த பொண்ணை காப்பாத்துறக்காக கண்ணை கீழே போட்டுறாரு. கிட்னாப்பர் அப்பயுமே போலீஸியா கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அந்த பொண்ணு கழுத்திலே குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடறான். அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து கிட்னாப்பரோட விரலையும் ஷூட் பண்ணி வண்டியை தடுமாற வச்சிடறாரு. கிட்னாப்பர் வண்டியோட போய் கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்னாப்பரை அடி வெளுத்து வாங்கி கடத்தப்பட்ட அத்தனை பொண்ணுங்களையும் மீட்டுறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அவங்கவுங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிடறாங்க. அப்பதான் ஒரு பேரண்ட் மட்டும் தன்னோட குழந்தை அங்க இல்லைன்னு சொல்லி கதறாங்க. சோஃபார் கடத்தப்பட்டது 12 குழந்தைங்க, அதுல இப்ப ஹீரோ கிட்னாப்பர் கும்பல்கிட்ட இருந்து மீட்டினது 9 குழந்தைங்களை. ஏன்னா 2 குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்க. அப்படி பார்த்தா மொத்தம் 10 பொண்ணுங்க இருக்கணும், ஆனா 9 இருக்கு, ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் இப்ப அழுதுட்டு இருக்காங்க. எஸ்ஐ ஹீரோ கிட்ட இத சொன்னதுமே ஹீரோ கிட்னாப்பரை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. அவர் அடிக்கிறப்ப சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றாரு. எஸ்ஐ ஹீரோவை தடுத்துமே ஹீரோ கிட்னாப்பரை அடிக்கிறத நிப்பாட்டல. அப்ப கிட்னாப்பர் என்ன சொல்றானா, இவன் கடத்தினது மொத்தமே 9 பொண்ணுங்க தானா, கிட்னாப்பர் தான் கடத்தின எந்த பொண்ணுங்களையும் கொலை பண்ண மாட்டேன்னு, அவங்கள வித்தாதான் தனக்கு காசு கிடைக்கும்னு சொல்றான். அப்படின்னா கிட்னாப்பர் கடத்தினது 9 பொண்ணுங்க, அப்ப மிச்சம் 3 பொண்ணுங்களை கடத்தினது வேற ஒரு ஆள்னு தெரியுது. அதே மாதிரி கிட்னாப்பர் கடத்த மட்டும்தான் செஞ்சிருக்கான், ஆனா இறந்து போன 2 பொண்ணுங்களையும் கிட்னாப்பர் கடத்தவும் இல்ல, அவங்கள இவன் கொலை பண்ணலன்னு தெரியுது. இது போக இன்னும் ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்துதான் அழுதுட்டு நிக்கிறாங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது, பார்த்தா கில்லர் கடத்தின 3வது பொண்ணு இறந்து போயிருக்கா. ஹீரோ இதுவரைக்கும் கில்லரை பத்தி எந்த க்ளூவும் கிடைக்கலன்னு டென்ஷனா இருக்காரு. அப்ப கிரைம் சீன்ல ரத்தத்தோட ஃபுட்பிரிண்ட்ஸ் இருக்கதை பாக்குறாரு. உடனே எஸ்ஐ கிட்ட இத ஃபாரன்சிக் லேப்க்கு இன்ஃபார்ம் பண்ணி டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்றாரு. அப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. என்னன்னா இதுவரைக்கும் இறந்து போன 3 பொண்ணுங்களையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல 3 பொண்ணுங்களையுமே ஒரு டாக்டர் தான் கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த 3 பொண்ணுங்களுக்குமே ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கு. டாக்டர்ஸ்க்கு மட்டுமே கிடைக்கிற சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வச்சுதான் கொலை நடந்திருக்குன்னு இந்த போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. ஸோ கில்லர் ஒரு டாக்டரா இருக்கலாங்கிற லீடு ஹீரோக்கு கிடைக்குது. அதனால சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிற கடைகளுக்கு போய் கொலை நடந்த டேட்ஸுக்கு முன்னாடி யார் யாரு ஹார்ட் சர்ஜரிக்கான எக்யூப்மெண்ட்ஸை வாங்கியிருக்காங்கன்னு பாக்குறாரு. அதுல ஒரு கடையில ஹீரோ சொன்ன டேட்டுக்கு முன்னாடி 3 டேட்ஸ்ல இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கப்பட்டிருக்கு. அதுல 2 ஹாஸ்பிட்டல் பேரோட இருக்கு, ஒரு பர்ச்சேஸ் மட்டும் ஒரு தனி ஆள் வாங்கியிருக்கான். ஹீரோ அந்த ஆள் யாருன்னு தெரியுமான்னு கேட்க ஆள் தெரியாதுன்னு கடைக்காரர் சொல்றாங்க. அந்த கடையில சிசிடிவி கேமராவும் இல்ல, அதனால பில்லோட டீட்டெயில வச்சு அந்த ஆளோட நம்பரை ஹீரோ வாங்கிக்கிறாரு. அந்த நம்பருக்கு உடனே கால் பண்றாங்க, ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது.
ஸோ திரும்பவும் இந்த நம்பர் எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அதை வச்சு கில்லரை ட்ராக் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாள் அந்த சிம் கார்டு ஆக்டிவ்னு காட்டுது. கில்லர் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னு கேட்டு மறுபடியும் அதே கடைக்கு கால் பண்ணுறான். ஹீரோ அந்த காலை டேப் பண்ணி கில்லர் வாய்ஸை கேட்குறாரு. வாய்ஸை கேட்டதுக்கே ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. இங்கே தான் படத்தோட மொதல் ட்விஸ்ட்டு. யாரோட வாய்ஸை கேட்டு ஹீரோ ஷாக் ஆனார்னு பார்த்தா ஹீரோவோட மாமனாரு. ஹீரோ மாமனாரு எப்போ பேசினாலும் சாய்ராம் தான் ஆரம்பிப்பாரு, சாய்ராம் தான் பேசி முடிப்பாரு. இப்போ மாமனாரை காட்டுறாங்க, எப்படி சின்ன பொண்ணுங்களை ஏமாற்றி கடத்தி கூட்டிகிட்டு போனாருங்கிறதையும் காட்டுறாங்க. எல்லா குட்டி பொண்ணுங்களோட பிளட் சாம்பிள் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள ஒரு மினி வேனில் வச்சு கடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுங்களை காணாமல் போய் கொல்லப்பட்டாங்களோ அந்த பொண்ணுங்களை ஹீரோ மாமனார் தான் கடத்திட்டுருக்காரு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தான் சொந்த மாமனார் தான் கில்லர்னு தெரிஞ்சதும் ஆடி போயிடுறாரு. அப்போ எஸ்ஏ அங்கே வந்து க்ரைம் சீனில் ஒரு ஷூ பிரிண்ட் கிடச்சதுல அந்த ரிப்போர்ட்டை ஹீரோட்ட காட்டுறாரு. இந்த ஷூ பிரிண்ட்டு ஒரு போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுற ஷூவா, அந்த ஷூவோட சைஸ் 8 இவங்க டவுனில் இந்த ஷூவை யூஸ் பண்ணுறது 8 சொல்கிறாரு. அந்த 8 ஹீரோவும் ஒருத்தர்னு எஸ்ஏ சொல்கிறாரு. ஹீரோக்கு இது அடுத்த ஷாக்கு. இந்த விஷயத்தை கேட்டதுமே ஹீரோ உடனே வீட்டுக்கு போறாரு. ஹீரோவோட போலீஸ் ஷூவை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஷூ ஃபுல்லாக மண்ணும் ரத்தமும் தான் இருக்கு. ஸோ ஹீரோ கன்ஃபார்மே பண்ணுறாரு மாமனார் தான் கில்லர்னு. இதே நேரம் மாமனார் கடைக்கு போகிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வராரு. ஹீரோவோட ஷூவை எடுத்து போடுறாரு. இதை பார்த்ததுமே ஹீரோ தன்னோட ஷூன்னு சொல்லவும் தெரியாமல் மாற்றி எடுத்து போட்டுட்டு தான் மாமனார் சொல்கிறாரு. மாமனாரை கையும் களவுமா பிடிக்கணுங்கிறக்காக ஹீரோ மாமனாரை கடைக்கு போக விட்டு பின்னாடியே தெரியாமல் ஃபாலோ பண்ணுறாரு. மாமனார் சர்ஜிக்கல் கடைக்கு போயிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதையும் பார்க்குறாரு. மாமனார் கடையிலேருந்து கிளம்பி ஆளே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் டிரைவர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு வண்டியை எடுத்துக்கிறாரு. இது என்ன வண்டினா ஸ்கூல் வேன் நம்பர் பிளேட்டை யூஸ் பண்ணி வேற ஒரு வண்டியை யூஸ் பண்ணுறாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சார்ல, அந்த வண்டியை ஹீரோ மாமனார் தான் யூஸ் பண்ணுறாரு. மாமனார் ஒரு தெருவுக்குள்ளே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன பொண்ணை பொம்மையை காமிச்சு கூப்பிட்றாரு. அந்த பொண்ணு பொம்மைக்காக வீட்டை விட்டு வெளியே வரா. மாமனார் வண்டியை விட்டு இறங்குறப்ப கண்ணாடி வழியாக ஹீரோ பின்னாடி நிற்கிறத பார்த்துறாரு. ஹீரோ பார்த்ததுமே வண்டியை வேகமாக எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் பின்னாடியே சேஸ் பண்ணி போகிறாரு. போகிறப்ப எஸ்ஐக்கு கால் பண்ணி அவர் இருக்கிற இடத்த சொல்லி கில்லரையும் கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்கிறாரு. கில்லர் யாருன்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஹீரோவை ஒரு வேன் வந்து அடித்து தூக்கிடுது. ஹீரோக்கு பயங்கரமாக அடிபட ஸ்பாட்லேயே மயங்கிறாரு. இப்போ வேனில் வந்து ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணவரை காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட இன்னொரு ஹீரோ. கணபட்லேடு படத்தில் கூட டிடெக்டிவ் அவர் வரல, அவர் தான். இவர் வேனை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு புல்லெட்டை எடுத்துகிட்டு ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ண இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டே போகிறாரு. அப்படின்னா ஹீரோவை வேணும்னே தான் இடிச்சு தள்ளிட்டு போயிருக்காருன்னு தெரியுது. இதே நேரம் மாமனார் வேனை நிப்பாட்டிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணவரை காட்டுறாங்க. போலீஸ் ஜீப்பில் வந்து யூனிஃபார்ம் போட்டு இறங்குறாரு. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனனால இவர் அந்த இடத்துக்கு புது சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க. ஸோ நான் அவரை சிஐனே சொல்கிறேன். சிஐ வந்ததுமே கிட்னாப் பண்ணப்பட்ட பொண்ணுங்க கேஸ் ஃபைல்ஸை தான் எஸ்ஐகிட்டேருந்து வாங்கி பார்க்குறாரு. சிஐயோ இந்த கேஸை பற்றி கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கதா எஸ்ஐ கிட்ட சொல்கிறாரு. அது என்னென்னா கடந்த 4 தான் இந்த ஊரில் கிட்னாப்பிங் நடந்திருக்கு, மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில். ஆனால் கொலை பண்ணதா ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் வந்தது ஜூலையில் தானா. அதாவது ஹீரோ எப்போ இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாரோ அதுக்கப்புறம் தான் கடத்தப்பட்ட பொண்ணுங்க கொலை செய்யவும் பட்டாங்கன்னு சிஐ சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு குரூப்பு கிட்னாப் மட்டும்தான் பண்ணாங்க, அவங்க கடத்தினது 9 மிச்சம் 3 ஜூலைக்கு அப்புறம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சிஐ சந்தேகப்படுறது ஹீரோவை தானா? அதுக்கு 2 சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஹீரோ வந்ததுக்கப்புறம் கொலைகள் நடந்தது, 2 க்ரைம் சீனில் கிடச்ச ஷூ பிரிண்ட் மார்க்கு. அதுவும் ஹீரோவோட மேட்ச் ஆகுதுன்னு ஏற்கனவே எஸ்ஐயை கண்டுபிடிச்சி வச்சுருந்தாரு. இருந்தாலும் சிஐ கிட்ட ஹீரோ கொலை பண்ணிக்க மாட்டார்னு எஸ்ஐ சொல்கிறாரு. அப்போ தான் சிஐ இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. ஹீரோ சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை இழந்து ஒரு அநாத ஆசிரமத்தில் படிச்சிருந்துருக்காரு. அங்கே இருக்கிற எந்த பசங்களோடையும் பேசாமல் தனியாகவே தான் இருப்பாராம். அதனால சில பசங்க ஹீரோவை பைத்தியம்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு, தன்னை கிண்டல் பண்ண ஒருத்தனை கல்லை வச்சு அடிச்சிருக்காரு. ஒரு டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போனப்போ ஹீரோக்கு மனநோய் இருக்கதான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து விட்டாங்களா. சிஐ ஹீரோ இருந்த அனாத ஆசிரமத்துக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை ஃபுல்லாக தெரிஞ்சிருந்திருக்காரு. ஸோ ஹீரோ ஒரு நார்மல் பர்சன் இல்லை, மனநோயாளின்னு சிஐ சொல்கிறதோட இந்த சீன் முடியுது. படத்தோட மொதல் ட்விஸ்ட்டு கிட்னாப் பண்ணுறது ஒரு குரூப்னும் கொலை பண்ணுறது ஒருத்தன்னும் பார்த்தோம். 2 ட்விஸ்ட்டு ஹீரோவோட மாமனார் தான் அந்த கில்லர்னு பார்த்தோம். 3 சிஐ கண்டுபிடிச்சது ஹீரோ தான் அந்த கில்லருங்கிறது. இன்னும் ட்விஸ்ட் இருக்கு, வாங்க கதையை கண்டினியூ பண்ணலாம்.
அடுத்த சீன்ல ஹீரோ இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஊருக்கு போறாங்க. இந்த வீட்டுலதான் ஹீரோ தங்கி இருந்திருக்காரு. ஆனா ஹீரோ காலி பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து யாருமே இந்த வீட்டுக்கு குடி வரல. சிஏ என்ன காரணம்னு கேட்க இந்த கான்ஸ்டபிள் 4வது ட்விஸ்ட உடைக்கிறாரு. ஹீரோ காலி பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடு ராசி இல்லாத வீடுன்னு சென்டிமெண்டா யாரும் குடி வரல. ஏன்னா ஹீரோவோட பொண்ணு இந்த வீட்டுலதான் இறந்து போயிருக்கான்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. என்னது ஹீரோ பொண்ணு இறந்து போயிட்டாளா? இருக்கவே இருக்காது, நான் தான் அந்த பொண்ணுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன்னு எஸ்ஐ சொல்றாரு. அப்ப ஹீரோக்கு ரெண்டு பொண்ணுங்களான்னு சிஏ கேட்க கான்ஸ்டபிள் ஒரே பொண்ணுதான்னு சொல்றாரு. எப்படி இறந்து போனான்னு கேட்கவும் ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்து இறந்து போயிட்டதா கான்ஸ்டபிள் சொல்றாரு. சிஏ அடுத்து ஹீரோ பொண்ணுக்கு சர்ஜரி பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்கேயும் ஹீரோ பொண்ணு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபெயிலியர் ஆனால்தான் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. சர்ஜரி பண்ண டாக்டர் நான் பாக்கலாமான்னு சிஏ கேட்க அவரை 4 நாளைக்கு முன்னாடிதான் கொலை பண்ணிட்டதா சொல்றாங்க. இப்பதான் படத்தோட முத சீனை காட்டுறாங்க. ஒருத்தன் மாஸ்க் போட்டு ஒரு டாக்டர் கொலை பண்ணுவான்ல, அந்த டாக்டர் தான் ஹீரோவோட பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணவர. அப்படின்னா எப்படி ஹீரோவோட பொண்ணு ஸ்கூல்ல படிக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது. சிஏ உடனே ஹீரோ பொண்ணுக்கு அட்மிஷன் கொடுத்த பிரின்சிபல போய் பாக்குறாரு. பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா ஹீரோவும் ஹீரோ ஒய்ஃபும் தன்னோட பொண்ணுக்கு அட்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி பிரின்சிபல பாக்க வந்திருக்காங்க. ஆனா இவங்க கூட பொண்ணு வரலையா? ஆனா ரெண்டு பேருமே பொண்ணு இருக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணியிருந்திருக்காங்க. பிரின்சிபல் ஒண்ணும் புரியாம முழிக்க ஹீரோ அன்னைக்கு பைத்தியம் மாதிரி நடந்துகிட்டாராம். பிரின்சிபலும் பயந்துகிட்டு ஹீரோக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கதா நினைச்சு அட்மிஷன் கொடுக்கற மாதிரி நடிச்சதா சொல்றாங்க. இது போக தினமும் ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு வருவாங்களாம். அவங்க பொண்ணு இருக்கிற மாதிரியே ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு சாக்லேட்லாம் கொடுப்பாங்களாம். பிரின்சிபல் ஹீரோவோட மாமனார்ட்ட விசாரிச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ மாமனார் ஒரு ஃபிளாஷ்பேக்க சொல்றாரு. ஹீரோ ரொம்ப நல்லவரா, ஃபேமிலிய ரொம்ப அன்பா வச்சிருந்திருக்காரு. அப்பதான் ஒரு நாள் ஹீரோவோட பொண்ணு விளாடுறப்ப மயங்கி விழுந்திருக்கா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்பதான் தெரிஞ்சிருக்கு ஹீரோவோட பொண்ணுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குதுன்னு. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாதான் உயிர் பழைக்க முடியும்னு டாக்டர் சொல்லியிருந்திருக்காரு. டோனரையும் தானே ஏற்பாடு பண்ணி எப்படியாச்சும் ஹீரோ பொண்ணை காப்பாத்துறேன்னு உத்தரவாதமும் கொடுத்துருந்துருக்காரு. அதே மாதிரி ஹீரோ பொண்ணுக்கு ஒரு டோனரும் கிடைக்க ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா ஹீரோ பொண்ணு அந்த ஆப்ரேஷன்ல இறந்து போயிடுறா. அப்ப இருந்துதான் ஹீரோக்கு போஸ்ட் ட்ராமாட்டிக் டிஸார்டர்ங்கிற ப்ராப்ளம் வந்திருக்கு. அதாவது தான் பொண்ணு இறந்து போனதே தெரியாம இருக்கிற மாதிரி ஒரு மாயையில இருக்கிறது. மாமனார் பிரின்சிபல் கிட்ட இதை பத்தி ஹீரோக்கு தெரியாம நாங்க தான் பாத்துக்கிறோம்னு சொல்லவும் பிரின்சிபலும் அப்படியே விட்டுட்டாங்களாம். பிரின்சிபல் கிட்ட எல்லா உண்மையும் சிஐ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப சிஐ கன்ஃபார்மா ஹீரோ தான் இந்த கொலைகளை பண்ணிருக்காருன்னு நினைக்கிறாரு. ஹீரோ கண்டுபிடிச்ச வரைக்கும் மாமனார் தான் கில்லர்னு காட்டினாங்க. இப்ப சிஐ ஹீரோ தான் கில்லர்னு நினைக்கிறாரு. சோ உண்மையிலே கில்லர் ஹீரோவா மாமனாரு நமக்கே குழப்பமா தான் இருக்கு. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. கொஞ்சம் உடம்பு தேடி நார்மலா வந்துட்டார் போல. ஹீரோ மாமனார் கிட்ட தனியா பேசணும்னு சொல்ல ஹீரோ வைஃப் வெளியே போயிடுறாங்க. அப்ப கரெக்டா சிஐ ஹாஸ்பிட்டல்கே வந்து ஹீரோ தான் பிரைம் சஸ்பெக்ட்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஸ்டேஷனுக்கு போவாருன்னு பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. இது எந்த இடம்னா இங்கதான் 2வது கொலை நடந்திருக்கும். அந்த சின்ன பொண்ணு சிஐயோட பொண்ணா. அதனாலதான் கில்லர் யாருன்னு சிஐயும் ஒரு பக்கம் தேடிந்திருக்கார் போல. சிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்ச எவிடன்ஸஸும் ஹீரோவோட மனநிலையும் வச்சு பார்த்ததுல ஹீரோ தான் அந்த கில்லர்னு தெரிய வர ஹீரோவை அதே இடத்துல வச்சு பயங்கரமா அடிக்கிறாரு. ஆனா ஹீரோ தன் கொலகாரம் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா சிஐ விடாம அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஒரு அருவாளை எடுத்துட்டு ஹீரோவை கொல்ல வர ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சா போதுன்னு எஸ்கேப் ஆயிடுறாரு. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல சிஐ கேஸ் பத்தி டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் இறந்து போன 3 பொண்ணுங்களுமே 8 வயசுனும் அவங்களோட பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ்னும் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற அதே ஏரியானு தெரிய வந்திருக்கு. ஸோ கில்லரோட அடுத்த டார்கெட்டு இதுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற இந்த பொண்ணு தான் சிஏ சொல்றாரு. இந்த பொண்ணோட பேரு வினிதா. அதனால வினிதா வீட்டுக்கு சில போலீஸ்காரங்களை ப்ரொடெக்ஷனுக்கு போட்டிருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஏடியாக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏடியா கிட்ட கில்லரோட அடுத்த டார்கெட்டான வினிதாவை கூட்டிட்டு வர சொல்றாரு. எதுக்காகனா அப்பதான் கில்லர் இந்த வினிதாவை தேடி வருவானா, அப்ப அவனை கையும் களவுமா புடிச்சிடணும்னு சொல்றாரு. தன்னோட மாமனார் தான் கில்லர்னு ஏட்டையா கிட்ட சொல்லவும் ஏட்டையா தயங்குறாரு. அந்த பொண்ணோட உயிருக்கு நான் கேரண்டின்னு சொல்ல ஏட்டையா வினிதாவை வெளியே கூட்டிட்டு வராரு. ஹீரோ எதிர்பார்த்தபடியே மாமனாரும் அங்க வராரு. ஏட்டையாவை அடிச்சு பொண்ணு தூக்கிட்டு போறாரு. இத ஹீரோ பார்த்துட்டு மாமனாரை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி வர ஒரு ட்ரக்ல இடிச்சு ஸ்லிப் ஆயிடுறாரு. மாமனார் வேகமா வேனோட கதவை திறக்கிறாரு. இங்கதான் அடுத்த ட்விஸ்ட், ஹீரோவோட வைஃப் அந்த குழந்தைய வாங்குறாங்க. அப்படின்னா ஹீரோவோட வைஃபும் மாமனாரும் சேர்ந்துதான் இந்த கொலைகளை பண்றாங்க போல. ஏட்டையாவை அடிச்சு போட்டுட்டு மாமனார் வேன் எடுத்துட்டு போயிடறாரு.
ஹீரோ பின்னாடி வண்டியை துரத்திட்டே ஓடுறாரு. ஹீரோ வைஃப் வண்டியில இருந்தபடி ஹீரோ வரத பாத்துறாங்க. ஆனா ஹீரோக்கு தெரியாது ஹீரோ வைஃப் உள்ளதான் இருக்காங்கன்னு. அதுக்குள்ள வினிதா ஜன்னல் வழிய தப்பிக்க ட்ரை பண்றா. இதே நேரம் ஹீரோவும் வண்டியை துரத்தி பிடிச்சு வினிதாவை மட்டும் வெளியே தூக்கிடுறாரு. இப்போதைக்கு ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு மாமனாரும் வண்டி எடுத்துட்டு போயிடறாரு. இந்த கலவரத்துல வினிதா மயங்கிறா. அதனால ஹீரோ இப்போதைக்கு தன் வைஃப் கிட்ட வினிதா இருந்தா சேஃபா இருக்கும்னு நினைச்சு வைஃபுக்கு கால் பண்றாரு. ஹீரோ வைஃபும் இதாண்டா சான்ஸ்னு பக்கத்துல அந்த கோவில் பேரை சொல்ல ஹீரோ வைஃப் கிட்ட அந்த பொண்ணை ஒப்படைக்கிறாரு. வினிதா மயக்கத்துல இருக்கறனால ஹீரோ வைஃபுக்கும் சாதகமா போயிடுது. ஹீரோ மாமனாரை துரத்திட்டு ஓட ஹீரோ வைஃப் வில்லி மாதிரி சிரிச்சுட்டு வினிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. மாமனார் வண்டிக்கு பின்னாடியே ஹீரோ ஓடி போய் நிப்பாட்டிடுறாரு. வண்டியை விட்டு இறங்கினதும் மாமனார்னு கூட பார்க்காம ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களை கொல்ல மனசு வந்துச்சுன்னு ஹீரோ கேட்க, நீ போலீஸா இருந்து ஒண்ணுமே பண்ணல, அதான் நான் பழி வாங்க ஆரம்பிச்சேன்னு மாமனார் சொல்றாரு. ஹீரோ ஒண்ணுமே புரியாம முழிக்க இப்ப ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பொண்ணு இறந்து போன கொஞ்ச நாள்லயே ஹீரோ வைஃப் மாடிப்படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. அதுல தலையில அடிபட்டதுல ஹீரோ வைஃபுக்கு தான் போஸ்ட் ட்ராமாட்டிக் டிசார்டர்ன்ற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது ஹீரோ பொண்ணு இறந்து போனது அவங்க ஞாபகத்திலேயே இல்ல, உயிரோட இருக்கிறதா நினைச்சு அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணதுன்னு எல்லாமே ஹீரோ வைஃப் தானே தவிர ஹீரோ இல்ல. இந்த சூழ்நிலையில ஹீரோ வைஃப் கிட்ட போய் பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் ஹீரோவும் மாமனாரும் அவங்க பொண்ணு உயிரோட இருக்கிற மாதிரியே நடிச்சிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் போக மாமனார் ஹீரோக்கே தெரியாத இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ வைஃப் மாடியில இருந்து விழுந்தனாலதான் மூளையில ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னாங்கல்ல, ஆனா அவங்க எப்படி கீழே விழுந்தாங்கன்னு இப்பதான் மாமனார் சொல்றாரு. ஹீரோ பொண்ணு இறந்த கொஞ்ச நாள்ல ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வந்திருக்கு. ஹீரோ பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணப்ப கூட இன்னொரு டாக்டர் இருந்திருக்காரு. அவர் தான் இவங்களை வர சொன்னது. என்னன்னா உண்மையிலே ஹீரோ பொண்ணுக்கு ஹார்ட்ல பிரச்சனையே கிடையாதான், அவ ஆரோக்கியமா தான் இருந்திருக்கா. உண்மையிலே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்த ஒரு பொண்ணுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்காக தான் ஹீரோ பொண்ணோட உயிரோட டாக்டர் விளாண்டிருக்காரு. இந்த உண்மை தெரிய வரவும் ஹீரோ வைஃப் டாக்டர் கூட சண்டை போட்டிருக்காங்க. அப்ப டாக்டர் ஹீரோ வைஃப் படிக்கட்டுல தள்ளி விட்டுருக்காரு. மாமனாரையும் எத்தி உதச்சு விட்டுருக்காரு. என்னதான் மருமகன் போலீஸா இருந்தாலும் இவங்களை தண்டிக்க மாட்டாருன்னு மாமனார் நினைச்சிருந்திருக்காரு. ஆனாலும் டாக்டர் சும்மா விடக்கூடாதுன்னு மாமனார் தான் டாக்டரை கொலை பண்ணியிருக்காரு. ஒரு நாள் ஹீரோ வைஃப் தன் பொண்ணுக்கு ஆபரேஷன் நடக்கவே இல்லைன்னு நினைச்சு சூசைட் பண்ண போயிருக்காங்க. பொண்ணையும் இழந்துடக்கூடாதுதான் மாமனார் ஆபரேஷன் பண்ணலான்னு ஹீரோ வைஃபை சமாதானப்படுத்தி 8 வயசு பொண்ணுங்களையா கிட்னாப் பண்ணியிருக்காரு. ஒரு டாக்டரையும் பிடிச்சு அவரை மிரட்டி கடத்தின பொண்ணுங்களுக்கு ஆபரேஷன் பண்ண வச்சு கொலையும் பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு பொண்ணு நினைச்சு அழுகிறதா இல்ல பைத்தியமா சுத்திட்டு இருக்கிற வைஃபையும் மாமனாரையும் நினைச்சு அழுகிறதான்னு தெரியல. தன் பொண்ணுக்காக இன்னும் எத்தனை கொலைகள் வேணாலும் பண்ணுவேன்னு மாமனார் பஞ்ச் டயலாக் அடிச்சுட்டு போறாரு. ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது ஹீரோ வைஃப் கிட்ட வினிதா ஒப்படைச்சிட்டு வந்தார்ல, அதனால வேகமா வீட்டுக்கு போய் வைஃப் கிட்ட அந்த பொண்ணு எங்கன்னு கேக்குறாரு. இப்பதான் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க சைக்கோ வைஃப ஹீரோ கண்ணால பாக்குறாரு. அந்த பொண்ணு ஒளிச்சு வச்சிருக்கேன் நம்ம பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லவும் ஹீரோ நம்ம பொண்ணு செத்து போயிட்டான்னு கத்துறாரு. ஆனாலும் ஹீரோ வைஃபோட மனநிலைக்கு எதையுமே கேட்க தயாரா இல்ல. ஹீரோ வைஃப் வினிதாவை ஒரு பெட்டியில போட்டு மூடி வச்சிருப்பாங்க. ஹீரோ அதை திறந்து பாத்துறாரு. அதுக்குள்ள ஹீரோ வைஃப் ஹீரோ தலையிலே அடிச்சு மயக்கம் போட வச்சிடறாங்க. ஹீரோவை ரூம்க்கு இழுத்துட்டு போறப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா சிஐ வந்திருக்காரு. ஆக்சுவலா ஏட்டையா கிட்ட வினிதாவை கூட்டிட்டு வர சொன்னது ஹீரோ தானே, அதனால ஹீரோ தான் வினிதாவையும் கடத்திருக்காருன்னு சிஐ நினைச்சுதான் ஹீரோவை தேடி வீட்டுக்கே வந்திருக்காரு. ஹீரோ வைஃப் கிட்ட ஹீரோ இங்க வந்தது தனக்கு தகவல் கொடுக்க சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப ஹீரோ வைஃப் சிஐ கார் எடுத்துட்டு கிளம்புறப்ப தன் பொண்ணு இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு அங்கிளுக்கு பாய் சொல்லுன்னு சொல்லுவாங்க. இத பார்த்ததுதான் சிஐகே ஸ்ட்ரைக் ஆகுது. உண்மையிலே மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறது ஹீரோ இல்ல ஹீரோ வைஃப்னு. ஹீரோக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கறனாலதான் எல்லா பொண்ணுங்களையும் கடத்தி கொலை பண்றான்னு சிஐ ஸ்ட்ராங்கா நம்பினாரு. இப்ப சிஐக்கு ஹீரோ வைஃப் மேல சந்தேகம் வருது. அதனால திரும்பவும் ஹீரோ வீட்டுக்கு போறாரு. ஹீரோ வைஃப் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கத பார்த்ததும் கன்ஃபார்மே பண்றாரு. ஹீரோ வைஃப் கிட்ட எதுவுமே கேட்காம வீடு ஃபுல்லா வினிதாவை தேடி பாக்குறாரு. கரெக்டா சிஐ வினிதா இருக்கிற பெட்டியை ஓபன் பண்ணி பாத்துறாரு. அதுக்குள்ள ஹீரோ வைஃப் சிஐயும் கட்டையிலே ஒரே அடி, சிஐயும் மயங்கிறாரு. அடுத்து யார் வந்து காப்பாத்த போறாங்கன்னு பாக்கலாம். ஹீரோ வைஃப் சிஐயை ஒரு ரூம்ல போட்டு தப்பிச்சு வெளியவே வர முடியாதபடி பூட்டி வச்சிடறாங்க. இதுக்கிடையில வினிதா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு ஹீரோ வைஃப் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்துடுறா. கரெக்டா அவங்க வீட்டுக்கும் போயிடறா. அப்ப எஸ்ஐயும் அங்கதான் இருப்பாரு. வினிதா வந்ததோ எஸ்ஐ சிஐக்கு தகவல் சொல்றதுக்காக கால் பண்ணுவாரு. போன் ரிங் ஆகிற சத்தத்தை கேட்டதும் சிஐ மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிருவாரு. இதே நேரம் ஹீரோ வைஃப் வினிதா வீட்டுக்கே வந்து வினிதா பேரண்ட்ஸ் மேல மயக்க மருந்த ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டு வினிதாவை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க.
அதுக்குள்ள சிய ஹீரோ வைஃப் தான் கில்லன்னு எஸ்ஐ கிட்ட சொல்லி ஹீரோ வைஃபுக்கு ஷூட்டிங் ஆர்டரையும் கொடுத்துறாரு. ஆனா ஹீரோ வைஃப் எஸ்ஐயோட கழுத்திலே குத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதே நேரம் ஹீரோவும் கண்மொழிக்க ரெண்டு பேரும் ஹீரோ வீட்ல இருந்து தப்பிச்சு வெளியே வராங்க. நேரா வினிதா வீட்டுக்கு போறாங்க. அங்க எஸ்ஐ மயங்கி கிடக்கிறத பாக்குறாங்க. சிஐ உடனே கண்ட்ரோல் ரூம்க்கு கால் பண்ணி ஹீரோ மாமனார் நம்பரை ட்ராக் பண்ண சொல்றாரு. அந்த நம்பரை ட்ராக் பண்ணி இப்ப எங்க இருக்காங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ வைஃப் ஒரு டாக்டரை கூட்டிட்டு மாமனார் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை மிரட்டி எல்லா ஆப்ரேஷனையும் செய்ய வச்சிருப்பாங்க. ஆனா அந்த டாக்டர் முடியாதுன்னு சொன்னனால அவரை கொலை பண்ணிட்டு வேற ஒரு டாக்டரை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த டாக்டரை மிரட்டி ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க. இதே நேரம் ஹீரோவும் சிஐயும் அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. ஹீரோ வைஃப் கிட்ட பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு. ஆனா ஹீரோ வைஃப் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. சிஐ மாமனாரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. தம் பொண்ணு கொன்னது இவர் தான் தெரிய மாமனார சிஐய குத்தி கொண்டுறாரு. ஹீரோ வைஃப் ஹீரோ அடிச்சு மயக்க போட வச்சாங்க. டாக்டர் அட்லீஸ்ட் வினிதாவனாச்சும் காப்பாத்தோன்னு நினைச்சிட்டு வினிதாவை தூக்கிட்டு போறாங்க. ஆனா ஹீரோ வைஃப் அதையும் விடல. டாக்டர் கூட அந்த அசிஸ்டண்ட்டை கொண்டுட்டு வினிதாவை மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ற இடத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. சிஐ வந்து பாக்குறாரு. அதுல அவர் பொண்ணோட ஹார்ட்டும் தனியா எடுத்து வைக்கப்பட்டிருக்கோம். இதை பார்த்ததுமே சிஐ கண் கலங்குறாரு. அப்ப டக்குன்னு சிஐக்கு ஒரு ஐடியா தோணுது. முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு நினைச்சு ஹீரோ வைஃப் கிட்ட அவங்களோட பொண்ணை கொன்றுவேன்னு சொன்னதும் ஹீரோ வைஃப் வினிதாவை சிஐ கிட்ட கொடுத்துறாங்க. சிஐ அசர நேரத்துல ஹீரோ வைஃப் சிஐய குத்திடுறாங்க. ஆனாலும் சிஐ வினிதாவை தராம ஹீரோ வைஃப் கூட போராடிட்டு இருக்காரு. லாஸ்டா ஹீரோ வந்து அவர் வைஃப் தலையிலே அடிச்சு சாகடிச்சிடறாரு. ஹீரோ வைஃபும் இறந்து போயிடறாங்க. கிளைமேக்ஸ்ல ஹீரோ வேலைக்கு கிளம்பி வெளியே வர்றாரு. அப்ப ஹீரோ அவரோட ஃபேமிலி இருக்கதா கற்பனை பண்ணிட்டு பாயெல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோவை இப்ப வில்லன் மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. அதாவது ஹீரோ வைஃபுக்கு இருந்த கற்பனை வியாதி இப்ப ஹீரோக்கு வந்துருச்சோ என்னவோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.